அனைவருக்கும் நமஸ்தே. இன்றைக்கி நம்மளுடைய மகாத்மா காந்தி ஸ்கூல்ஸ் சேனலின் தெரிந்ததில் தெரியாததுங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற டாபிக் கிளாப்பு. கிளாப்புங்கிறது கைத்தட்டுதல் தான். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். எப்படி கிளாப்பில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளாப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாப் பண்ணுவோம். சில விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், ஒரு கேம்ஸு ஸ்போர்ட்ஸு அப்படிலாம் நடக்கும்போது கிளாப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனுக்கு கிளாப் பண்ணுவோம். அது போக அந்த கிளாப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. இன்றைக்கி கிளாப் பண்ணும்போது இம்மீடியேட்டாக நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது, நமக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் வருது. நீங்கள் இன்றைக்கி கிளாப் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்மீடியேட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு பிரைட் ஆகும், ஒரு சிரிப்பு வரும். அந்த புன்னகை சாதாரணமாக சிரிக்கும்போது கிளாப் பண்ணுறோமான்னு பார்த்தா இல்லை, சிரிக்கும்போது சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் கிளாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிரிப்பு தானாகவே வந்துடும். எதுக்காக நம்ம கிளாப் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணாது. கிளாப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இம்மீடியேட்டாக குழந்தைங்களானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி ஒரு சிரிப்பு தான் வரும். ஸோ அந்த சிரிப்பு தான் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துது. ஸோ இந்த கிளாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரிப்பை அது கொண்டு வந்து கொடுக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே கிளாப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து நமஸ்தே அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ரெண்டு கைகள் சேரும்போது இந்த ரெண்டு கைகள்லேயும் தான் எல்லா நர்வ் பாயிண்ட்ஸோடைய எண்டிங்ஸும் வந்து ஜாயின் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம பாடியில் உள்ள எல்லா நர்வ் எல்லா ஆர்கன்ஸுக்கு உண்டான நர்வ் பாயிண்ட்டோடைய எண்டிங்ஸ் இங்கே ஜாயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் ரெஃப்ரெஷ் ஆகுது. எப்போன்னா நம்ம கிளாப் பண்ணும்போது. நார்மலாக இதை இப்படி ஜாயின் பண்ணி வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போதே நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கும்போது, அதை நம்ம வந்து கிளாப்புங்கிற ஒரு ஃபோர்ஸில் நம்ம இப்படி கை தட்டும்போது எவ்வளோ நம்ம பாடி ஆர்கன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஒரு சாதாரண வந்து ப்ரெஸ்ஸிங்க்கே அவ்வளோ தூரம் இருக்குதுன்னா, அப்போ கிளாப்பிங்க்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக நம்ம பண்ணுவோம், நிறைய நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். இது வந்து நமக்கு இன்டைரக்டாக உள்ள ஒரு யோகா. நிறைய யோகா பயிற்சிகள் நம்ம செய்யாட்டாலும் கூட ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes நம்ம கிளாப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். எப்பப்போல்லாம் டயர்டாகுதோ அப்பப்போல்லாம் ஒரு 5 times 10 times நீங்கள் கிளாப் பண்ணி பாருங்கள், உங்கள் பாடி ரெஃப்ரெஷ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இனி வருங்காலத்தில் நாம் இந்த கிளாப் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குவோன்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.